ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஹிபா மேக்ஸ். 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் சாப்டர் 2 எக்ஸாம்பிள் 2.51 பார்க்கலாம். ஃபைண்ட் த சம் ஆஃப் n டேர்ம்ஸ் ஆஃப் த சீரீஸ் 5 + 55 + 555 + ... ஸோ சம் ஆஃப் n டேர்ம்ஸ் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஆனால் கொடுத்துருக்க சீக்வன்ஸ் ஏபி மாதிரியும் இல்லை, ஜிபி மாதிரியும் இல்லை. கரெக்டாக ஏபி மாதிரியும் இல்லை, ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷன் மாதிரியும் இல்லை. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த சீக்வன்ஸை வந்து ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு சால்வ் பண்ண போகிறோம். 5 + 55 + 555 + ... ஸோ இந்த சீக்வன்ஸ் சால்வ் பண்ணுறதுக்கு முதல்ல நம்ம ஃபைவை வெளியே எடுத்துடலாம், காமனாக வெளியே எடுத்துடலாம். இப்போ ஃபைவ் இருக்கிற இடத்துலலாம் 1 எழுதுங்க. 111 + ... அப் டு என் டேர்ம்ஸ் கேட்டிருக்காங்களா? என் டேர்ம்ஸ்ன்னு கேட்டால் நான் வந்து அப் டு என் டேர்ம்ஸ்ன்னு எழுதிடலாம், சரிங்களா? இங்கேயுமே ப்ளஸ் என் டேர்ம்ஸ் அப்படின்னு எழுதிடுங்க, சரிங்களா? அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போகிறேன்னா, 9 மல்டிப்புளும் பண்ண போகிறேன், டிவைடும் பண்ண போகிறேன். 9 மல்டிப்புளும் பண்ணணும், டிவைடும் பண்ணணும். அப்போ தான் நம்மளோட ஆன்சர் கரெக்டாகவே இருக்கும், எந்த சேஞ்சஸுமே ஆகாது ஆன்சரில். தட் இஸ் ஈக்குவல் டு 9 டிவைட் பண்ணிட்டேன், மல்டிப்புள் இன்சைட் பண்ணுறேன். அப்போ 9 + 99 + 999 + up to n terms. அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ண போகிறேன், இந்த 5 by 9 அப்படியே இருக்கட்டும். 9 இருக்கிற இடத்துல என்ன பண்ணணும்னா 10 - 1 எழுதிக்காங்க. 9 பதிலாக 10 - 1. அப்போ 99 - 100 - 1. 999 - 1000 - 1. அப் டு என் டேர்ம்ஸ். இது வரைக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது, ஈஸியாக இருக்கா? அடுத்த லைனில் 10 எல்லாம் தனியாக எழுத போகிறேன், 1 எல்லாம் தனியாக எழுத போகிறேன். 10 எப்படி எழுதலாம்? 10 + 100 + 1000 + up to n terms. இது தனியாக எழுதிடலாம். மைனஸ் நடுவில் 1 - 1 - 1 இருக்கா? எத்தனை 1 இருக்கு? n டேர்ம்ஸ் எத்தனை இருக்கோ அத்தனை 1 இருக்கோ n எழுதுனா போதும், கரெக்டா? இப்போ இது வந்து ஒரு சீக்வென்ஸ். இதுக்கு நம்ம இப்போ s of n கண்டுபிடிக்க போகிறோம். 5 by 9. S of n ஓட ஃபார்முலா என்ன? நான் சின்னதாக எழுதுகிறேன், ஏன்னா இது நீங்கள் எழுத வேணாம். a × r·n - 1 / r - 1. இதில் ஏ வேல்யூ 10, ஆர் வேல்யூமே 10, ஏன்னா 100 by 10. நான் வேணால் ரஃபாக எழுதுகிறேன், அது மெயினாக எழுதணும்னு இல்லை. ஏ வேல்யூ 10, ஆர் வேல்யூ 100 by 10. 0 கேன்சல் ஆனாலும் 10, ஓகேங்களா? என்னோட வேல்யூ அப்படியே இருக்கட்டும், என் வேல்யூ நமக்கு எதுவுமே தெரியாது. ஸோ ஏ இருக்கிற இடத்துல 10, ஆர் இருக்கிற இடத்துலையும் 10, பவரில் n மைனஸ் 1 டிவைடட் பை ஆரோட வேல்யூ 10 - 1. இது வரைக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது, எதுவும் டவுட் இல்லை இல்லையா? அடுத்தது மைனஸ் n அப்படியே எழுதிடலாம், ஓகேவா? இப்போது 5 by 9 10 × 10·n - 1 / 10 - 1 9 இல்லையா? மைனஸ் n அண்ட் ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ இந்த 5 by 9 இன்சைட் மல்டிபிள் பண்ணலாம். 5 × 10 = 50 × 10·n - 1 / 9 = 81. மைனஸ் 5 × n = 9. ஸோ இதுதான் சம் ஆஃப் த சீரீஸ். எல்லோருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.